ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பேட்டை ட்ரெய்லரை பற்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸை பெறுங்க. ரஜினி சார் ப்ளஸ் கார்த்திக் சூப்ராஜ் டைரக்ஷன் அப்படின்னாலே நம்ம பயங்கரமாக படத்தை எதிர்பார்க்கலாம், மாஸாக இருக்கும். இதில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் மல்டி காஸ்டிங் மூவி வேறு. சசிகுமார் இருக்கார், பாபி சிம்ஹா இருக்கார், நம்ம விஜய் சேதுபதி இருக்கார், சித்திக் இருக்கார். இந்த மாதிரி ஒரு மல்டி காஸ்டிங் மூவி மேலே, அதனால் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மூவியை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம அனிருத்தோட மியூசிக், அவர் பிஜிஎம்ல பிரித்து மேஞ்சிருவார், அது எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் நம்ம மரணம் மாஸ் பாட்டு, அதில் ரிலீஸ் ஆன எல்லா சிங்கிள் ட்ராக்குமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா மரணம் மாஸ் பாட்டு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆட்டம் போட வைக்கிற ஒரு மாதிரியான பாட்டு. ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது ரஜினி சாருக்குள்ளே அந்த மாஸ் பில்டப் வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் வந்து ஹாஸ்டல் வார்டன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரஜினி சாரை வந்து யங்காக தான் காட்டியிருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் அவர் ரொம்ப ஓல்டாக தெரிவார். இப்போ வர்ற படமெல்லாம் பெட்டர், அவரோட லுக் வைஸ் பெட்டர். அதில் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கார். ப்ளஸ் நம்ம சிம்ரனுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள ரொமான்ஸ் சீக்வன்ஸ் மாதிரிலாம் காட்டுறாங்க. த்ரிஷா இருக்காங்க. விஜய் சேதுபதி எப்பவும் போல் நக்கலாக ஒரு என்ட்ரி, நக்கலாக ஒரு பேச்சு, கம்பீரமாக சிரிப்பார் ட்ரெய்லரில், அது செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திக் வில்லன் ரோல் நினைக்கிறேன், அவரை பற்றி அதிகமாக காட்டலை. அவர் ஒரு சீன் வந்து டோப் ஸ்மோக் பண்ணுவார், அடுத்து வந்து ஒரு மாதிரி ஷேக்கிங்லேயே காட்டிடுவாங்க. ப்ளஸ் தலைவருக்கு வந்து நிறையா பஞ்ச் டயலாக் இருக்குது, அண்டு தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து நிறையா என்ஜாயபிள் மொமெண்ட்ஸ் இருக்குது இந்த பேட்டையில், அது ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. பிஜிஎம் அனிருத் பிரித்து மேஞ்சிருக்காரு, அது நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் ட்ராக்லேயும் நல்லா இருந்துச்சு, டீசர்லேயும் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லரில் செமையாக இருக்குது. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு தலைக்கு மேலே கையை வச்சுட்டு லெங்க்த்தாக ஒரு பஞ்ச் சொல்லுவார், செமையாக இருக்கும். அந்த சீன்லாம் தேட்டரில் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச சீன் வந்து கரெக்டாக ட்ரெய்லர் முடிகிறப்ப ஒருத்தர் கேட்பார் ரஜினி சார்ட்ட, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு, ஸ்வீட் சாப்பிட போகிறோம் லைட் ஸ்மைலோட சொல்லுவார், அதெல்லாம் செம கெத்தாக இருக்குது. இதே மாதிரி டீசரில் நீங்கள் ரசித்த சீனை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறோம், அது வரைக்கும் நன்றி.